இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசுவாசத்திற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ஜார்ஜ் முல்லர் எனும் அருமையான தேவ ஊழியர். அவர் கர்த்தருக்காக தன் வாழ்நாளில் பெரிய காரியங்களை செய்ததுமல்லாமல் விசுவாசத்தில் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பதை நடைமுறையில் செய்து காட்டியவர். அவர் அநேக அனாதை இல்லங்களை வைத்து நடத்தியவர். மாத சம்பளம் ஒன்றும் பெறாமல் கர்த்தர் மேல் விசுவாசத்தின் மூலமே அவைகளை நடத்தி காட்டியவர். அவர் ஒருமுறை தன் அநாதை இல்லத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை கீழ்கண்டவாறு கூறியிருக்கிறார். ஒரு நாள் காலை உணவிற்கு நேரம் வந்தபோது இங்கிலாந்தில் உள்ள எனது அநாதை இல்லத்தில் உணவு ஏதுமில்லை. ஏதாவது வாங்க வேண்டுமென்றாலும் கையில் பணமும் இல்லை. என்னை காண என் நண்பனின் மகள் வந்திருந்தாள். அவளை சாப்பிடும் அறைக்கு கூட்டிச் சென்று எங்கள் தகப்பன் செய்யப்போகும் காரியத்தை பார் என்று கூறி அவளை அந்த இடத்தில் அமரச் செய்தேன். அங்கு எல்லா தட்டுகளும் எல்லா டம்ளர்களும் காலியாக இருந்தன. எல்லாரையும் அமரச் செய்து எங்கள் தலைகளை தாழ்த்தி, எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் உணவிற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்தோம். ஆமேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு ரொட்டிகளை செய்பவர் நின்றிருந்தார். அவர் எனக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை, உங்களுக்கு சாப்பிட காலையில் ஒன்றுமில்லை என்று எனக்கு தோன்றியது. ஆகவே காலை 2 மணிக்கு எழுந்து உங்களுக்கென்று புதியதாக இந்த ரொட்டிகளை செய்தேன் என்று தேவையான ரொட்டிகளை எங்களிடம் கொடுத்தார். அது முடிந்தவுடனே மற்றொரு கதவு தட்டப்படும் சத்தமும் கேட்டது. திறந்து பார்த்தால் பால் கொடுப்பவர். அவருடைய வண்டி இந்த அநாதை இல்லத்தின் முன்பாக உடைந்து போய்விட்டது. அதை சரி செய்ய வேண்டுமென்றால் அதிலிருந்து எல்லா பாலையும் வெளியேற்ற வேண்டும். ஆகவே இந்த பாலை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டார். அன்று அருமையான காலை உணவு எங்களுக்கு கிடைத்தது என்று முல்லர் கூறினார். உங்கள் தேவைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அன்று கேரித் ஆற்றங்கரையில் எலியா தீர்க்கதரிசிக்கு காகங்களை கொண்டு காலையும் மாலையும் போஷித்து வழி நடத்தி வந்த தேவன் இன்றும் உங்கள் தேவைகளை சந்திக்க மாறாதவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என்று இயேசு கிறிஸ்து கூறினது போல நாம் விசுவாசித்தால் தேவன் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு முள்ளருடைய வாழ்வில் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கும்போது நம் வாழ்விலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பச்சபாதமுள்ள தேவன் அல்ல. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் கூறுகிறது. நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் நம் தேவைகளை சந்திக்கிற ஏகவாயிரே. கடன் தொல்லையா, பண தேவையா, வேலையில்லாத பிரச்சனையா? கலங்காதிருங்கள். விசுவாசத்தோடு தேவனிடம் கேளுங்கள். தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். வானமும் பூமியும் அவருடையது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப் போகிறார்? பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை செய்ய நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவரே நம்மை ஆதரிப்பார். ஆமேன். இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறோம். இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.